அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறது சர்விகல் ஸ்பான்டோசிஸ் லம்பார் ப்ராப்ளம் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பொதுவாக காதுக்கு பின்னாடி கழுத்தில் தோல்பட்டை அப்படியே கையில் அப்படி வழி வரலாம் ஆரம்பத்தில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பக்கம் காதுக்கு பின்னாடி அதே கொஞ்சம் அதிகமான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பக்கமும் காதுக்கு பின்னாடி கழுத்து தோல்பட்டை அப்படி வலி வரும் இதே இந்த பிரச்சனை அதிகமாக ஆக அப்படியே கை வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி முதல்ல போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் வலி இருக்கும் அப்புறம் விரல் வரைக்கும் வலிக்க செய்யும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தலை சுத்தல் மயக்கம் வாந்தி இருக்கலாம் குமட்டல் இருக்கலாம் சிலருக்கு எல்லாேருக்கும் ஒன்னே சொல்ல முடியாது இப்போ சொல்கிறதுல ஏதாவது ஒன்று இருக்கலாம் இல்லை எல்லாமே கூட இருக்கலாம் அப்புறம் முதுகுத்தண்டு ஃபுல்லாக வலிக்கும் கழுத்து வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும் இப்படி திரும்ப சொன்னால் கழுத்து மாத்திரம் இப்படி ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது அவங்களால இப்போ லெஃப்ட் பார்க்கணுன்னா உடம்போடு இப்படி திரும்பி இப்படி பார்ப்பாங்க ஒரு கட்டை மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துடும் பிடிப்பு டைட்டு வலி அது போல் இருக்கும் அப்புறம் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் பார்த்தா உங்களுக்கு சர்விகல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எல்லா எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகிருக்கு பல்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிப்போர்ட்டு பார்த்து பிரச்சனைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டுரும் இதற்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய வகையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க நம்ம சொல்கிறது வந்து சில வகையான உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் அவங்களோட பெயின் எந்த அளவுக்கு சிவியராக இருக்குங்கிறத பொறுத்து பெட் ரெஸ்ட் அப்போ இவங்க படுக்கும் முறை கூட நம்ம சொல்லித்தரணும் இப்போ சப்போஸ் படுக்கிறாங்க பெட் வந்து எல்லோரும் நம்ம என்ன நினைப்போம் ரொம்ப சாஃப்டாக நல்லா மெத்து மேத்துன்னு சாஃப்ட்டாக இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் இந்த ப்ராப்ளம் அது செர்விகல் அண்டு லம்பார் ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பாக சாஃப்டான பெட்டில் படுக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாக இருக்கணும் அந்த பெட்டில் படுக்கலாம் அப்படி இல்லை காட்டில் படுக்கலாம் பெட்டு வேண்டாம் இல்லை தரையில் கூட படுக்கலாம் பெட்டு வேண்டாம் ஒரு பெட் ஸ்ப்ரெட் போட்டு சும்மா படுக்கலாம் நமக்கு வந்து நல்லா ஹார்டாக இருக்கணும் சர்ஃபேஸ் அதுதான் முக்கியம் அடுத்தது கழுத்துக்கு வந்து நம்ம பில்லோ வச்சுக்கிறோம் இல்லையா தலையணை அது ஹைட்டாக வச்சுக்கக்கூடாது ரொம்ப சின்னதாக ஒரு பேருக்கு வச்சுக்கணும் அப்படி இல்லை ஒரு மெல்லிஸ் பெட் ஸ்ப்ரெட்டை படித்து சின்னதாக ஹைட்டு கம்மியாக வச்சுக்கணும் அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் இல்லைனா ப்ளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு போகிற ப்ளட் சர்க்குலேஷனில் தடை அப்போ தான் நமக்கு வலியும் மயக்கம் தலை சுத்தல் சில நேரங்களில் வாந்தி வரம் அப்படி ஏற்படும் பேஷண்ட்டுக்கு தான் இது அறிகுறிகள் தோணும் இதற்கு செய்து சர்ஜரி வேண்டாம் நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணிப்பாங்க ஏன்னா தேய்வு பல்ஜு கம்ப்ரஸாக இருக்குது அதாவது முதுகுத்தட்டழுப்பு கம்ப்ரஸ் ஆகி அதில் நடுவில் ஜவ்வு வந்து உங்களுக்கு பல்ஜ் ஆகி பிரச்சனை இதற்கெல்லாம் வந்து ஆயுர்வேத முறைப்படி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஒரு பேஷண்ட் வராரு ட்ரைவ் பண்ணிகிட்டே வராரு அவருக்கு பெயின் ரொம்ப சிவியர் உடனே ஓரமாக நிறுத்திட்டார் அப்புறம் கால் பண்ணி அப் வேறு டாக்டர் ட்ரைவரை வர சொல்லி நேராக அவங்க ஒய்ஃப் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தாங்க ஒரு டூ மினிட்ஸ் கூட உட்கார முடியல அப்புறம் அவ்வளோ வலி தாங்க முடியாத வலி அப்படியே தரையிலேயே படுத்துட்டார் வத்த விட்டேன் அப்புறம் நான் சொன்னேன் தயவு செய்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மினிமம் பெட்ரெஸ்டில் இருக்கு நான் சொல்கிறேன் ட்ரீட்மெண்ட்லாம் செய்ய்க என்ன உணவு நான் சொல்கிறேன் அது சாப்பிடுங்க இப்போ உதாரணத்துக்கு பச்சை உருளைக்கிழங்கு ஜூஸு பூண்டு பால் இந்த மாதிரி அது இல்லாமல் மெடிசன்ஸ் அது இல்லாமல் ஆயில் அந்த ஆயிலை கொடுத்து அவங்களுக்கு சுடுதண்ணி ஒத்துடும் அப்புறம் அது ஒரு நாலஞ்சு தரம் ஒத்துடோம் ஆயில் ஒத்துடோ ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு முறை சும்மா ஒத்துடோ ஒரு நான்கு ஐந்து முறை இப்படி பெட்ரெஸ்டில் இருக்கணும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது ரெண்டாவது உணவு கடைப்பிடிக்க வேண்டும் இவங்கெல்லாம் வந்து பெட் ரெஸ்ட்லேயே இருக்கும்போது நார்மல் ஃபுட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது ஏன்னா எளிதில் ஜீரணமாகணும் வெயிட் போடக்கூடாது வெயிட் வேணால் குறையலாம் ஆனால் அவங்க படுத்துகிட்டே இருக்கும்போது பெட்ரெஸ்ட்லே இருக்கும்போது எப்படி ஒரு மனிதனுக்கு வெயிட் குறையும் குறையாது நான் என்ன சொல்கிறேன் வெயிட் குறையிலனா கூட அட்லீஸ்ட் கிலோ கூட வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது ஆனால் ஒருத்தர் பெட் பெட்ரெஸ்ட்லேயே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு மேக்ஸிமம் வெயிட்டு கெயின் ஆகும் அப்படி ஆகக்கூடாது அப்போ அதுக்கு தகுந்த உணவுகள் அப்போ நான் சொல்வேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வெறும் லிக்விட் ஃபுட்டு என்னென்ன நீங்கள் சாப்பிடணும் உங்களுக்கு எது ஒத்துக்கோ எது உங்களுக்கு தேவை எதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணோன்னு லிஸ்ட்டு கொடுத்துருவேன் அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதுவரைக்கும் எங்ககிட்ட வந்த பேஷண்ட் யாரோ சர்ஜரிக்கே போனது கிடையாது அது சர்விகல் ஸ்பாண்ட்லோசிஸாக இருக்கலாம் லம்பார் ப்ராப்ளமும் இருக்கலாம் அவங்களுக்கும் இப்படி தான் இப்படி பென் பண்ணால் குறுக்கெலம்பு பலிக்கோ எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் எஸ் ஒன் இப்படி எல்லாம் ரிப்போர்ட்டில் வந்துடும் பலிஜாக உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அதெல்லாமா ஸ்கேன் பண்ணால் தெரிஞ்சிடும் அப்போது அந்த ரிப்போர்ட்டை வச்சு நாங்கள் சொல்வோம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ வந்து யங்ஸ்டர் ரொம்ப ஒரே இடத்துல அதிக நேரம் உட்காந்து வேலை பார்க்குறாங்க சிலர் ஒபிசிட்டினால் சிலருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை போனுக்கு வேண்டியான ஸ்ட்ரென்த் இல்லாதனால பாதிப்புகள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வருது அப்போ அவங்களுக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அதெல்லாம் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் அப்போது இந்த மாதிரி சர்விக்கல் அண்டு லம்பார் ப்ராப்ளம் உள்ளவங்க நிச்சயமாக அவங்களோட எந்த அளவுக்கு அந்த ரிப்போர்ட்டில் பாதிப்பு இருக்கோ அதை பொறுத்து அவங்களுக்கு டூ வீக்ஸ் ஆர் த்ரீ வீக்ஸு பெட் ரெஸ்டில் இருந்து கம்ப்ளீட் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிது ரொம்ப குயிக் ரிசல்ட் கிடைக்கிது அதுக்கப்புறம் ஒரு செமி சாலிட் ஃபுட்டு அதுக்கப்புறம் சாலிட் ஃபுட்டு இதை நிறையா வந்து அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள் சூப்பு கீரைகள் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு டயட் நாங்கள் சொல்லுவோம் எல்லா ஃபுட்லேயுமே ஐஸ் போடக்கூடாது சுகர் சேர்க்கக்கூடாது இது ரொம்ப கண்டிஷன் மைதா ப்ராடக்ட் டீ காஃபி சுகர் ஜாம் சாஸ் பிக்கிள் இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண சொல்லுவோம் நான்வெஜ்ஜு கூட சிலருக்கு மேக்ஸிமம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஃபஸ்ட்டு அந்த ஃபிஃப்டீன் டேஸ் ஆறு த்ரீ வீக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைட்ரு அந்த மாதிரி பார்க்கும்போது அது நார்மலாக ஒரு முப்பது நாற்பது வயசு இருபத்தஞ்சி வயசு ஐம்பது வயசு எழுபது வயசு எல்லா ஏஜுக்குமே இந்த கண்டிஷன் தான் அதுவும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு இப்போ இருக்கிற இருந்து மேலும் பாதிப்பு வராமல் வலி இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் ஏக்காரணம் கொண்டு உங்களுக்கு மேக்சிமம் சர்ஜரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா இருக்காங்க இன்னும் சிலர்லாம் வந்து வேலைக்கே போக முடியல வேலையே விட்டுர்லான்னு நினைப்பேன் அப்படி சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் அப்படி இல்லை இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு ஒன் மந்த்து கூட ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மெடிசன்ஸ் ப்ளஸ் டயட்டு எக்ஸசைஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க்குன்னு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் ஒன்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் மூவ் பண்ணுங்கள் நடக்க வாக் பண்ணுங்கள் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க ரெஸ்ட் ரூம் போங்க ஒரு ஜூஸ் சாப்பிடுங்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு வாங்க இப்படி கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரே கொசிஷனில் ஒரே இடத்துல அதிக நேரம் உட்காராமல் பார்த்துக்கும்போது சிலருக்கு அந்த கால்லாம் கூட மறுத்து போகும் பிளட் சர்க்குலேஷன் டோட்டலாக கட் ஆகும் அப்போ உங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு சர்ஜரி பண்ணால் தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் சரியாகும்னு சொல்லி ஆனால் நம்ம ஆயுர்வேத பிறகு மேக்ஸிமம் வந்து சர்ஜரி இல்லாமல் வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனை உள்ளவங்க தேவைப்படுறவங்க எங்க தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை